வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள். நம்ம இந்த வீடியோவில் மே மாதத்தினுடைய 28, 29, 30, 31 ஓகேங்களா, ஸோ 4 நாட்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லையும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது, அனைத்து எக்ஸாம்பிளுக்குமே பயன்படக்கூடிய வகையில். நிறைய நண்பர்கள் வந்துட்டு சார் இந்த பிடிஎஃப் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இனிமேல் நம்ம ஃப்ரீ பிடிஎஃப் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து பிடிஎஃப் வந்து நம்ம போட்டுருவோம். நீங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிட்டு டெய்லி போடக்கூடிய பிடிஎஃப் எடுத்துக்கங்க ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நாட்டிலேயே முதல் முறையாக நடமாடும் இ சேவை கேந்திரா எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருது ஓகேங்களா. ஸோ இந்த இ சேவை கேந்திரா அப்படின்னா என்ன சார், என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்றம் இருக்குதுல்ல, இந்த நீதிமன்றம் தொடர்பாக மக்களினுடைய சேவைகளை பூர்த்தி செய்யும் நீதிமன்றம். இப்போ சில பேர் வந்துட்டு ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னா அந்த கேஸை வந்து போய் அணுகிறதுக்கு அவங்களுக்கு தெரியாது, ஸோ எப்படி அணுகணும், என்ன அணுகணும், ஸோ இந்த பெட்டிஷனுக்கு எந்த மாதிரி கேஸ் வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. ஸோ இது மாதிரி நீதிமன்றம் சார்ந்த அனைத்து டவுட்டு சேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் வகையில் தான் இந்த இ சேவை கேந்திரா அப்படின்ற ஒரு திட்டமத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. யார் அப்படின்னா கேரள மாநிலம் தான் தொடங்கியிருக்கிறாங்க, இடுக்கி மாவட்டத்தில் ஓகேங்களா. ஸோ இது ஒரு முக்கிய வினா ஓகேங்களா. அடுத்தது இரண்டாவது, சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட அசாம் மாநிலத்தில் தனியார் பள்ளியின் ஏஐ ஆசிரியரினுடைய பெயர் என்ன ஓகேங்களா. சமீபத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட எந்த மாநிலம், அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய ஏஐ அப்படின்ற ஆசிரியனுடைய பெயர் என்ன, அதாவது வந்து ஏஐ என்பது என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் அஸ்ஸாம் மாநிலத்தில் உருவாக்கியிருக்கிறாங்க, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஐரிஸ். இது வந்து மிக ஒரு முக்கியமான க்வெஸ்சன், ஐரிஸ் ஓகேங்களா. இது வடகிழக்கு மாநிலங்களில் என்னது முதல் ஏஐ ஆசிரியராக இருக்குது ஓகேங்களா. எந்த பள்ளியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுஹாத்தி ராயல் குளோபல் பள்ளி ஓகேங்களா. ஸோ இது அசாமினுடைய பாரம்பரிய உடையை வந்து அணிஞ்சுதான் அந்த பள்ளிக்கு வந்து இந்த ஏஐ ஆசிரியை வர்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து நிதி ஆயோக்கின் அடல் சிந்தனை ஆய்வகத்தில் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, முக்கியமான ஒரு விஷயம், இது மிக முக்கியமான க்வெஸ்சன், ஏஐ சார்ந்த க்வெஸ்சன் எல்லாத்துலேயும் வருது ஓகேங்களா. ஸோ அதாவது அசாம் மாநிலத்தில் ஒரு ஏஐ ஆசிரியை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க, அதனுடைய பெயர் என்ன அப்படின்னா ஐரிஸ் அப்படின்றது அதனுடைய பெயராக இருக்குது ஓகேங்களா. ஓகே, 2023 உலகிலேயே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய தலைமை நிர்வாக அதிகாரிகளின் பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்த நிகேஷ் அரோரா இந்த நாட்டை தலைமை அதிகாரிகள் என்ன சார், சிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதில் தான் வந்து இந்த பட்டியலில் பிடித்த இரண்டாம் இந்தியர். இதை ஏன் நம்ம இரண்டாவது இந்தியரை பார்க்குறோம், இரண்டாவது அப்படின்றத பார்க்குறோம் அப்படின்னா, இவர் வந்து இந்தியாவை சார்ந்தவர். ஸோ அதனால தான் நம்ம குறிப்பாக இரண்டாம் இடத்தை வந்து பார்க்குறோம் ஓகேங்களா. இவருடைய மதிப்பு எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா 151.43 பில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இவர் வந்து இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய காசியாபாத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவராக சொல்கிறாங்க. இவர் எங்கே சார் சிஇஓவாக இருக்கிறார் அப்படின்னா, ஃபாலோ ஆல்டோ நெட்ஒர்க்ஸ் அப்படின்றதில் சிஇஓவாக இருக்கிறார். அப்போ முதலிடம் யார் என்பதை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹாக்டன் பிரபாட்கின் அப்படின்றதனுடைய தலைமை நிர்வாக அதிகாரி ஓகேங்களா. ஓகே, இதை யார் ரிலீஸ் செஞ்சுருக்கா அப்படின்னா, த வால் அப்படின்ற ஸ்ட்ரீட் ஜோர்னல் தான் இதை வெளியீடு செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா. 4வது க்வெஸ்சன், 2023 ஐநாவின் இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெற்ற இந்திய இராணுவ மேஜர் யார் ஓகேங்களா. ஐநாவினுடைய இராணுவ பாலின வழக்கறிஞர் விருது பெற்ற இந்திய இராணுவ மேஜர் யார் அப்படின்னா, ராத்திகா சென் ஓகேங்களா, ஹிமாச்சல பிரதேசத்தில் ஓகேங்களா. ஸோ இவங்க வந்து இரண்டாவது இந்தியராக இதில் இருக்கிறாங்க. மகளிர் மற்றும் சிறுமிகளின் உரிமைகளை முன்னெடுத்த நடவடிக்கைகளுக்காக இவங்களுக்கு இந்த ஐநாவினுடைய இராணுவ பாலின விருது வந்து வழங்கப்பட்டிருக்குது ஓகேங்களா. ஓகே, இவங்க வந்து காங்கோ ஐநா சார்பில் இந்திய அமைப்பதனுடைய கமாண்டராக இருந்திருக்கிறாங்க. ஐநாவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் யார், ஆண்டோனியா குட்ரஸ். இப்போ வந்து ஐநா பொதுச் செயலாளர் வந்து மாறிட்டாங்க, வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸில் அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. ஓகே, இவங்க 2019 காலகட்டத்தில் இந்திய இராணுவ மேஜர் சுமன் கவானி அப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, 5வது க்வெஸ்சன், கலைஞரனுடைய கனவு இல்லம் என்ற திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, கலைஞரினுடைய கனவு இல்லம் திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, குடிசை இல்லா தமிழ்நாடை வந்து உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு நோக்கம் வந்து வச்சுருக்கிறாங்க. இப்போ இது என்ன எதற்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு வீட்டிற்கான தொகை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்குது. அதாவது வந்து 3.10 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக 3100 கோடி ரூபாய் வந்துட்டு நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க, அதாவது இலக்கு வைக்கப்பட்டிருக்குது. ஒரு வருடத்திற்குள்ளே 1 லட்சம் காங்கிரட்
கட் வீடுகளை கட்டி முடிக்கணும். ஒரு வீட்டிற்கு 3.10 லட்சம் ரூபாய் அப்படின்ற வீதமாக 3100 கோடி வந்து ஒதுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இதுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா, சொந்தமான நிலம் இருக்கணும், அந்த நிலத்தை வந்து பட்டா உள்ள நிலமாக இருக்கணும். ஓகேங்களா, வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 360 சதுரடிகளில் கட்டணும். ஓகேங்களா, ஓகே. இந்த கலைஞரின் கனவில்லாம் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு எலிஜிபிள் இல்லை, எல்லாரும் அப்போ பண்ண முடியுமானா, அரசு பணியாளர்களுக்கு கிடையாது, வாடகை வீட்டில் வசிப்போர் வந்து அவங்க வீட்டில் வந்து கட்ட முடியாது, ஏன்னா ஆப்வியஸாக நிலம் வந்து வேறொருத்தர் பேரில் இருக்கும், ஸோ கட்ட முடியாது. ஓகேங்களா, அரசு பணியாளர்கள் சொந்த நிலமே இருந்தாலும் கட்ட முடியாது. ஓகேங்களா, 6வது வினா, சமீபத்தில் எந்த ஏவுகணை ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது? ஓகேங்களா, எந்த கடற்கரை அப்படின்னா RUD-2, எந்த கடற்கரையில் RUD-2 என்ற ஏவுகணை ஒடிசா கடற்கரையில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா விமானத்தில் இருந்து ஏவி வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்குது. எந்த விமானம் அப்படின்னா Sukhoi-30 MK-1 அப்படின்ற போர் விமானத்திலிருந்து, இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது, DRDO-வால். ஓகேங்களா, தற்போது DRDO வந்துட்டு தலைவர் யார், எப்போ தொடங்கப்பட்டது என்பதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதாவது ஏர் டு சர்ஃபேஸ், அதாவது வானத்திலிருந்து நிலத்திற்கு பாயக்கூடிய ஒரு ஏவுகணையாக இது என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா தயாரிப்பு செய்யப்பட்டிருக்குது என்ற விஷயத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். 7வது கொஸ்டின், 2024ஆம் ஆண்டிற்கான ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் 32வது இடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? 32வது இடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? எதற்காக நம்ம 32வது இடத்தை பார்க்குறோம் அப்படின்னா, இதில் இந்தியாவில் வந்துட்டு மொத்தமாக இந்த ஆசிய பல்கலைக்கழகம் 32வது இடத்தை மட்டும்தான், நம்ம பெங்களூரில் இருக்கக்கூடிய HSC IISC. ஓகேங்களா, IISC அப்படின்ற பெங்களூர் இருக்குதுல்ல, பெங்களூர் அது வந்து 32வது இடத்தை வந்து பிடிச்சிருக்குது. ஓகேங்களா, இந்த பட்டியலில் பிடிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஸோ முதலிடம் வந்து ஷிங்குவா அப்படின்ற பல்கலைக்கழகம் சீனாவில் இருக்குது, தொடர்ந்து 6வது ஆண்டாக முதலிடத்தை பிடிக்கிறாங்க. 2வது இடம் பீக்கிங் அப்படின்ற பல்கலைக்கழகம், அதுவும் சீனாவில் இருக்குது, 2வது இடம். 3வது சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் பிடிச்சிருக்கிறாங்க. இதில் இந்தியாவை சேர்ந்த 91 கல்வி நிறுவனங்கள் இந்த பட்டியலில் இடம் பெற்றிருக்குது. ஆனால் அதில் இந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா 32வது இடம் தான் பிடிச்சிருக்குது, நம்ம ISC பெங்களூரு. ஓகேங்களா, இதை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கிறா அப்படின்னா டைம்ஸ் ஹையர் எஜுகேஷன். ஓகேங்களா, இது அவர்களுடைய 12வது வெளியீடு. ஓகேங்களா, ஓகே. 8வது கொஸ்டின், உலகின் முதல் 3D 3D பிரிண்ட் நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட என்ஜினை கொண்ட ராக்கெட் இது? ஓகேங்களா, உலகத்திலே முதல் முதலாக 3D அப்படின்னா 3D வடிவில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினை வந்து தயாரித்த ராக்கெட் எது அப்படின்றது, அக்னிபான் சார்டெட் அப்படின்றது, அதனுடைய பெயர் என்ன, அக்னிபான் சார்டெட் அப்படின்ற ராக்கெட். ஓகேங்களா, இதை சென்னையினுடைய IIT அக்னிகுல் காஸ்மோஸ் தான் பண்ணியிருக்கிறாங்க. இது அக்னிபான் சப் ஆர்பிட்டல் டெக்னாலஜி ரெமண்டஸ் ராக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலேருந்து ஏவியிருக்கிறாங்க. செமி குரையோனிக் திரவ என்ஜின், இதில் பயன்படுத்தப்பட்டிருக்க என்ஜின் என்ன அப்படின்னா செமி குரையோனிக் திரவ என்ஜினாக இருக்குது. 300 கிலோ ஆய்வு கலன் கொண்டது. எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் பாயக்கூடியது அப்படின்னா கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் தொலைவு வரையும் பாயும் அளவில் இதை வடிவமைக்கப்பட்டிருக்குது. 3வது முறையாக இந்த திட்டம் வந்து ஒத்திவைக்கப்பட்டு தற்போது என்ன அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருக்குது. இதையே நம்ம இப்போ இங்கே பார்க்குறோம் அப்படின்னா 3 முறை இதை ஒத்தி வச்சு தற்போது என்னது வெற்றி அடைந்திருக்குது, சோதனை வெற்றி. ஓகேங்களா, அடுத்தது 9வது, செயற்கை நுண்ணறிவு பற்றி எந்த மாநிலத்தினுடைய பள்ளி பாடத்திட்டத்தில் தற்போது சேர்க்கப்பட்டிருக்குது? இப்போ தான் நம்ம ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியை வந்து பார்த்தோம். ஸோ அது மாதிரி இப்போ இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது ஸ்கூல் புத்துக்கள் இப்போ எப்படி நம்மளுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், அறிவியல், சோசியல் சயின்ஸ் இருக்குதோ, ஸோ அதே மாதிரி ஒரு ஏஐ அதாவது செயற்கை நுண்ணறிவு ஒரு பாடத்தவே வந்து கேரள மாநிலம் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இதை அவர்களுடைய இதில் வந்து சேர்த்திருக்கிறாங்க. ஓகேங்களா, நிரலாக்கமணி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரொபாட்டிக்ஸ் போன்ற இதெல்லாம் வந்து அவங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தொழில்நுட்பம் பயிற்சி செய்ய ஸ்க்ரெச் மென்பொருளுடன் பிக்டோபிளாக் அப்படின்ற ஒரு தொகுப்பு வந்து அவங்க அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. 10வது கொஸ்டின், உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரரான மேக்னஸ் கால்சனை நார்வே செஸ் போட்டியில் வென்ற இந்திய சதுரங்க வீரர் யார் அப்படின்னு நன்றாக தெரியும், பிரக்யானந்தா. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஓகேங்களா, உலகினுடைய நம்பர் 1 வீரராகிய மேக்னஸ் கால்சனை இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வெற்றி கொண்டிருக்கிறார். முதல் முறையாக இந்த கிளாசிக்கல் கேம் அப்படின்ற கேமில் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா அந்த பிரிவில் தான் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா, சரி, ஓகே. 11வது கொஸ்டின்,
96வது ஸ்பெல்லிங் பி போட்டியில் முதலிடம் பெற்றவர் யார்? 96வது ஸ்பெல்லிங் பி அப்படின்ற போட்டியில் முதலிடம் பெற்றவர் யார் அப்படின்னா பிரகத் சோமா அப்படின்றவர். இவருடைய வயது எத்தனை அப்படின்னா 12 வயது. அது இந்திய வம்சாவளி மாணவர். ஓகேங்களா? இவர் வந்து எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னா நேஷனல் ஹார்பர் மேரிலேண்ட் அப்படின்ற மாகாணத்தில் இருக்கக்கூடியவர். ஸ்பெல்லிங் பி போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? ஸ்பெல்லிங் பி போட்டினா என்ன அப்படின்னா ஒரு போட்டி இருக்கும். அந்த போட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு இங்கிலீஷ் வேர்டு வந்து சொல்லுவாங்க. அந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் இருக்கும்ல, இப்போ ஆப்பிள் அப்படின்னா APPPLE அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேங்களா? இவ்வளோ எளிமையான வேர்டெலாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த வேர்டே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொடுப்பாங்க. அதில் வந்து இவர் வெற்றி பெற்றிருக்கிறார். 2023-24 ஆண்டிற்கான மொத்த உற்பத்தி எத்தனை சதவீதம் வந்து வளர்ச்சி அடைந்திருக்குது? மொத்த உற்பத்தி எத்தனை சதவீதம் வளர்ச்சி அடைந்திருக்குது அப்படின்னா 8.2%. ஓகேங்களா? கிட்டத்தட்ட $3.5 trillion பொருளாதார மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வெளியிட்டது தேசிய புள்ளியியல் அலுவலகம் தான். ஓகேங்களா? ஓகே. வானியலுக்கான ஷா பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி அமெரிக்க அறிவியலாளர் யார்? ஓகேங்களா? ஸ்ரீனிலாஸ் ஆர் குல்கர்ணி. யார் அப்படின்னா ஸ்ரீனிலாஸ் ஆர் குல்கர்ணி. இவங்க இந்திய வம்சாவளி அமெரிக்க அறிவியலாளராக இருக்கிறவங்க. ஓகேங்களா? ரன்ஷா ஹாங்காய் அப்படின்றது இவங்க கலிஃபோர்னியா தொழில்நுட்ப கல்விக் கழகத்தினுடைய பேராசிரியராக இருக்கிறாங்க. இவங்க எதற்காக இந்த குறிப்பாக இந்த விருதுகளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமா கதிர்வெடிப்புகள், சூப்பர் நோலாக்கள் போன்ற ஆய்வுகளுக்காக இந்த விருதுகளை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த வானியலுக்காக வழங்கக்கூடிய ஷாபரிஷு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து இவருக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வழங்கப்பட்டு உள்ளது. ஓகேங்களா? எதற்காக வானியலுக்காக வழங்கப்பட்ட இந்த ஷாபரிஷு என்பது இவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 14th 14th கொஸ்டின், அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அகில இந்திய ரயில்வே கூட்டமைப்பினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னா என் கண்ணையா. 5வது முறையாக இவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஓகேங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. டிஆர்டிஓவினுடைய தலைவர் யார்? சமீர் வி காமத். இவருடைய பதவிக்காலம் தற்போது எத்தனை ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குது அப்படின்னா 1 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டிருக்குது. இப்போ டிஆர்டிஓவின் தலைவராக இருக்கிறது வி காமத்து, இவருடைய பதவிக்காலம் 1 ஆண்டு நீட்டிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புன்னு சொல்லுவாங்க, ஹெட்குவார்ட்டர்ஸ் புதுடெல்லியில் இருக்குது. 1958 தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. தேசிய பாதுகாப்பு அகாடமியினுடைய தளபதியாக பொறுப்பேற்றவர். தேசிய பாதுகாப்பு அகாடமியினுடைய தளபதியாக பொறுப்பேற்றவர் யாருன்னா குர் சரண் சிங் அவர்கள் தான் பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன தலைவர் இருந்திருக்கிறாரு வைஸ் அட்மிரலாக. மத்திய பணியாளர் தேர்வாணையத்தினுடைய தலைவர் ராகேஷ் ரஞ்சனாக இருக்கிறார். ஜஸ்ட் நம்ம சேர்ந்து இது பார்த்துக்குறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, அடுத்து எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். 2024 புத்தொழில் நகரங்களில் முதல் 3 இடங்கள் அந்த பட்டியலில் பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க், பெய்ஜிங்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. இதில் மும்பை 32வது இடத்தையும் பெங்களூர் 34வது இடத்தையும் பிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? பிட்ச்புக் நிறுவனம் தான் இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது லித்துவேனியாவினுடைய புதிய அதிபராக கிளாட்டனாஸ் நவுடேசா அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரு. தேர்தலில் 74.43% பெற்றி வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த நாட்டினுடைய பிஎம் யார் அப்படின்னா இங்கிரிட்டா சிமோனைட் அவர்கள். இவர்களுடைய கேபிட்டல் வில்னைஸ் அப்படின்றது. ஓகேங்களா? நஃபீட்டினுடைய தலைவராக ஜெதா அஹீர் அப்படின்றவங்க ஆகியிருக்கிறாங்க. இந்த நஃபீட்டினுடைய விரிவாக்கம் என்ன? நேஷனல் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லுவாங்க. ஓகேங்களா? இவர் பார்த்திங்கன்னா குஜராத் சட்டசபையினுடைய முன்னாள் துணை சபாநாயகராக இருந்தவர். ஓகேங்களா? உத்தமர் காந்தி விருது, அதாவது சிறப்பாக செயல்படக்கூடிய கிராம ஊராட்சிகளுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படக்கூடிய விருது தான் இந்த உத்தமர் காந்தி விருது அப்படின்றது. தமிழ்நாட்டில் 2.56 லட்சம் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 71,960 கோடி வங்கி கடனுதவி பண்ணியிருக்கிறாங்க. இதற்கான உதவி எண் வந்து 155-340. மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டம், அனைத்து சமுதாயங்களும் சமத்துடன் வாழ, சமத்தோபுரம் குறியிருப்புகள். இந்த விருதுக்கு வந்து இதெல்லாம் வந்துட்டு என்ன பண்ணது எலிஜிபிலிட்டியாக வைக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இந்த இதில் வந்து யார் சிறப்பாக வழங்குகிறாங்களோ அவங்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். ஓகேங்களா? ஓகே, புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022 தொடங்கப்பட்டது. இதில் எதற்காக இப்போ பார்க்குறோம் அப்படின்னா உயர்கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடமாக விளங்கியிருக்கிறாங்க இந்த திட்டத்தின் மூலமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. புதுமை பெண் திட்டத்தால் வந்து மாணவியல் சேர்க்கை வந்து 34% உயர்ந்திருக்கிறதாக அந்த அறிக்கை வந்து சொல்லுது. மாதந்தோறும் 2.73 லட்சம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வந்துட்டு
வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த நான் முதல்வன் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது? மார்ச் 1, 2022. இதன் மூலமாக 27 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அரசு பள்ளியில் மாணவர் பொறியியல் கல்லூரி 7.5% சிறப்பு உள்ஒதுக்கீடு வழங்கப்படுகிறது நம்மளுக்கு தெரியும். முதல்வரினுடைய ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் 120 மாணவர்களுக்கு மாதம் 25,000 வீதம் 3 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமான விஷயம், தொழிலாளர்களை தேடி மருத்துவ திட்டம் 24 கோவையில் தொடங்கப்பட்டது. மருத்துவ குழுவினர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய தொழிற்சாலைகளுக்கே நேரடியாக சென்று இந்த பரிசோதனைகள்லாம் செய்வாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 13,699 தொழிலாளர்களுக்கு இதன் மூலமாக இணை நோய்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. இணை நோய்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிபி சுகர் ரெண்டுமே இருக்கிறவங்கள தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணை நோய்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 14,000 பேருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் 2017. ஓகேங்களா? தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டம், அது கீழே வந்துட்டு உலக வங்கியின் துணையோடு இது வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது எதற்காக அப்படின்னா, இந்த ஊரக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் கிராமப்புற மக்களினுடைய வருவாயை அதிகரிக்கக்கூடிய ஒரு நோக்கம்தான். ஓகேங்களா? இந்த திட்டத்திற்கு உலக வங்கி 70% ஃபண்டு கொடுப்பாங்க, தமிழ்நாடு அரசு 30% ஃபண்டு கொடுப்பாங்க. ஓகே, குடியுரிமை திருத்த சட்ட மசோதா 2019, அதாவது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, 2014-31 முன்பு புலம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது, உலக ஒலிம்பிக் குத்துச்சண்டை தகுதி போட்டி தாய்லாந்து. ஆடவர் 71 கிலோ பிரிவில் நிஷாந்தே பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் குத்துச்சண்டை வீரராக ஆயிருக்கிறார். இவர் தகுதி பெற்றிருக்கிறாரு. நிகாத் ஜெரிங் 50 கிலோ, பிரீத் பவார் 54, லவ்லினா போர்கோஹெயின் 75 கிலோ, அமித் பங்கால் 51 கிலோ மற்றும் ஜேஷ்மின் லம்போரியா 87 இவங்களும் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, தகுதி அடைந்திருக்கிறாங்க. அடுத்தது, பப்புவா நியூகினியாவில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவை அடுத்த இந்தியா $1 மில்லியன் நிவாரண நிதியை அறிவித்திருக்கு எங்கா மாகாணத்தில். ஓகேங்களா? நிவாரண பணிக்கு $1 மில்லியன் இந்தியா வந்து வழங்கியிருக்கு. இது எங்கே இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்கிறதே ஒஷியானா மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 10வது உலக நீர் மன்றம் எங்கே அப்படின்னா, பாலி இந்தோனேஷியாவில். இதனுடைய தீம் என்ன, பகிரப்பட்ட செழுமைக்கான நீர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. லாந்தனா அப்படின்ற உன்னிச்செடி, இது என்ன சார் அப்படின்னா, காடுகளை அழிக்கக்கூடிய ஒரு தாவர இனமாக இருக்குது. கிட்டத்தட்ட 3,300 ஹெக்டேர் பரப்பரவில் லாந்தனா உன்னிச்செடிகள் வந்து தற்போது அகற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது, ஆல்பர்ட் ஸ்டோட்லேண்ட் அப்படின்ற ரூடி அப்படின்ற காலமாக இருக்கிறார். இவர் கனேடிய திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கிறார். இவர் வந்து 73-74 காட்ஃபாதருக்கு அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. 2005-77 அகாடமி விருதுகள் $1 மில்லியன் பேபிக்கும் வாங்கியிருக்கிறார். ஓகேங்களா? சில தினங்களை பார்க்கலாம். உலக மாதவிடாய் சுகாதார நாள் என்பது May 28 வந்து, இந்த மாதவிடாய் குறித்து இருக்கக்கூடிய விழிப்புணர்வை வந்து பெண்கள் மத்தியிலும் ஆண்கள் மத்தியிலும் இந்த சொசைட்டி மத்தியிலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த தினம் என்பது. இந்த மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய சுகாதாரம், ஓகேங்களா, அது என்ன சரியான முறையில் எப்படி அணுகுவது, இந்த ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து இப்போ தான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்லித்தரது, எப்படி இதை அணுகுவது, சுகாதார முறையில் எப்படி இதை பேணுவது என்பது குறித்தெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த இதற்கான தீம் என்ன அப்படின்னா, #PeriodFriendlyWorld அப்படின்றது. ஓகேங்களா? உலக பசி தினம் என்பது May 28. ஓகேங்களா? உலகத்தில் இந்த பசி என்பது என்ன அப்படின்னா மிக கொடுமையான விஷயமாக இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா பல்வேறு நாடுகளில் பல்வேறு கோடிக்கணக்கான மக்கள் பசியால் வாடுகிறாங்க. இந்த உலகத்தில் யாருமே பசியால் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடிய பசியை ஒழிக்கணும் அப்படின்ற விஷயத்தினால தான் இந்த தினம் என்பது அனுசரிக்கப்படுகிறது. தீம் என்ன அப்படின்னா, வளரும் தாய்மார்கள் செழிக்கும் உலகம் என்பது. ஓகேங்களா? அடுத்த தினம், பெண்களின் ஆரோக்கியத்திற்கான சர்வதேச நடவடிக்கை தினம் என்பது May 28. ஓகேங்களா? ஸோ அந்த பெண்களினுடைய ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான், பெண்கள் சரியான முறையில் வளரும்போது தான் அந்த கண்ட்ரி வளரும். ஓகேங்களா? ஸோ அந்த பெண்களின் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கை தினமாக இந்த தினம் என்பது இருக்குது. ஓகேங்களா? மொபிலைசிங் இன் கிரிட்டிக்கல் டைம்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்பது தினம். ஓகேங்களா? கருப்பொருள், உலக கடற்பசு தினம் என்பது May 28. ஓகேங்களா? இந்த கடற்பசு என்பது அழிந்து வரக்கூடிய இனங்களில் ஒன்றாக இருக்குது. இதை வந்து எப்படி பாதுகாக்கணும், இதை வந்து எப்படி பேணி காக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த விதமாகத்தான் இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது, ஐநா அமைதி காக்கும் வீரர்களினுடைய சர்வதேச தினம் என்பது May 29. ஓகேங்களா?
இதற்கான தீம் என்ன? ஃபிட் ஃபார் த ஃபியூச்சர், பில்டிங் பெட்டர் டுகெதர். ஓகேங்களா. அடுத்தது சர்வதேச எவரெஸ்ட் தினம் என்பது மே 29 தான். இதற்கான கருப்பொருள் என்ன? டென்சிங் நார்ச்சி அண்ட் எட்மண்ட் ஹிலாரி. ஓகேங்களா. இந்த எட்மண்ட் ஹிலாரி யார் என்பது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஃபேமஸான ஆள். உலக செரிமான ஆரோக்கிய தினம் மே 29. ஓகேங்களா. உலகத்தில் இப்போ வந்து நம்ம இந்த இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும் ஒரு தடவை சாப்பிட்டு அடுத்து வந்து செரிமானமாக இருக்க முன்னாடி என்ன பண்ணுறாங்க, அடுத்தடுத்து சாப்பிடுவதன் மூலமாக பல்வேறு நோய்கள் வந்து அதன் மூலமாக கிரியேட் ஆகுது. ஸோ அந்த செரிமானம் வந்து ஆயிட்டு தான் சாப்பிடணும் அப்படின்றது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தினமாக தான் இதை கடைபிடிக்கிறாங்க. ஓகேங்களா. யுவர் டிஸ்ட்ரக்சர் ஹெல்த் மேக் இட்ஸ் அ ப்ரையாரிட்டி அப்படின்றது. ஓகேங்களா. சர்வதேச உருளைக்கிழங்கு தினம் என்பது மே 30 கொண்டாடுறாங்க. இந்த உருளைக்கிழங்குனா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. தீம் என்ன அப்படின்னா பன்முகத்தன்மையை அறுவடை செய்தல், நம்பிக்கையை ஊட்டுதல். கோவா மாநில தினம் என்பது மே 30. ஓகேங்களா. கோவாவினுடைய உருவாக்க தினமாக 1987 இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தி பத்திரிகை தினம் மே 30. ஓகேங்களா. இந்த முதல் ஹிந்தி மொழி செய்தித்தாளாக இருக்கக்கூடிய முகத் மார்டட் அப்படின்றது 1826 மே 30 கல்கத்தாவில் தொடங்கப்பட்டுச்சு. அதன் நினைவாக இந்தி பத்திரிகை தினமானது கொண்டாடப்படுகிறது. அடுத்து முக்கியமானது, இது பரிச்சு எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க, உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்பது மே 31. இந்த புகையிலை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும், புகையிலைனால் எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், உடல்நிலையெல்லாம் இருக்கட்டும் அது வந்து உயிரை பறிக்கக்கூடிய விஷயமாக கூட அது இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ பள்ளி மாணவர்கள்ட்ட கூட இந்த விஷயம் இருக்குது. ஸோ இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி புகையிலையில்லா ஒரு உலகத்தை உருவாக்கணும் அப்படின்றதற்காக இந்த தினம் வந்து என்ன பண்ணப்படுகிறது, கடைபிடிக்கப்படுகிறது. ஓகேங்களா. தீம் என்ன சார் அப்படின்னா புகையிலை தொழில் குறுக்கீட்டிலிருந்து குழந்தைகளை வந்து மெயினாக பாதுகாக்கணும் அப்படின்றத. ஸோ இதோடு வந்து என்னது அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மே மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. தொடர்ந்து நான் ஜூன் மாதத்தையும் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக நான் போட்டு முடிச்சுடுவேன். ஒரு 7 நாளுக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு ஜூனை நான் முடிச்சு விட்டுருவேன். ஓகேங்களா. அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம். தேங்க்யூ.